சில நேரங்களில் அதிர்ஷ்ட தேவதை நம்மளை அழைக்கும். அதை ஒழுங்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பேசத்தான் இந்த காணொளியை நாம் இன்று தயாரித்து கொண்டிருக்கிறோம். எப்படி என்றால், ஒரு ஆரம்ப காலத்தில் உள்ள ஒரு பாடகருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பை ஒழுங்காக பயன்படுத்தி கொண்டதால் அது ஆல்மோஸ்ட் அவர்கிட்ட அந்த வாய்ப்பு தவறிவிட்டது. இருந்தாலும் கூட அவருக்கு நல்ல நேரம், அந்த பாடகருக்கு நல்ல நேரம் என்பதனாலே அதை ஒழுங்காக பயன்படுத்தி கொண்டதனால் இன்று பல ஆயிரம் பாடல்கள் பல மொழிகளில் பாடி இந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்று பல மொழிகள் பாடி மிகப்பெரிய பிரபலமாக இருக்கக்கூடிய ஒருவர் பற்றித்தான் பேசப்போகிறோம். அதாவது புரட்சித்தில் ஒரு எம்ஜிஆருடைய காரு ஒருத்தர் ஒரு பாடகர் வீட்டு முன்னாடி நிற்குது. அவர் அதுக்கு முன்னாடி கல்லூரியிலலாம் நல்லா பாடியிருக்காரு. அந்த பாடகர் நிறைய பேர் வந்து உனக்கு வந்து கடவுள் கொடுத்த வரம், உனக்கு நல்ல குரல் வளம் இருக்கிறது, மிக அருமையாக பின்னால் வருவேன், உனக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்கும்போது வாய்ப்பு கொடுக்குறோம், நீ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீ சிறப்பாக வரலாம் என்றெல்லாம் சொல்லியிருக்கார்கள் பல பாடகர்கள், பல மியூசிஷியன் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த வாய்ப்புகள் யாரும் கொடுக்கல. தன்னுடைய வாழ்க்கை அப்படியே ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. இப்படி இருக்கிற சமயத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய கார் அவருடைய வீட்டு முன்னாடி நிற்கிறது. டிரைவர் வர்றாரு. வந்துட்டு புரட்சித் தலைவர் அவர்கள், தலைவர் அவர்கள் உங்களை வந்து ஒரு பாட்டு பாடுறதுக்காண்டி அழைச்சிட்டு வர சொன்னார் அப்படின்னு ஒன்று. இவரால் எழுந்திருக்க கூட முடியல இந்த பாடகருக்கு, அதனால் மிகப்பெரிய காய்ச்சல், அதனால் எழுந்திருக்க முடியாதனால என்னால் வர முடியாது, ரொம்ப காய்ச்சலாக இருக்குன்னு சொன்னால் அந்த டிரைவர் வந்து கோவப்பட்டார். எத்தனையோ பாடகர்கள் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தன் மீது கண்ணை பாய்ச்ச மாட்டாரா அப்படிங்கிற ஒரு பெரிய ஆவலாக இருக்கும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் வீடித்தேறி வருகிறது, ஆனால் நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க, இதை பின்னாடி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். போனவுடனே இவர் எழுந்து உட்காந்து இந்த பாடகர் வந்து அப்படியே மேலே எல்லாத்தையும் ஜன்னல் வீடு எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடித்து பார்க்குறாரு. ஆகா, இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா, இனிமே கிடைக்குமா, எவ்வளோ அருமையான வாய்ப்பை தவறி விட்டோமே, இந்த உடல்நிலை நமக்கு ஒத்துவரலையே அப்படின்னு மிகவும் கவலைப்படுறாரு. கவலைப்பட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்ருக்காரு. அது ஒரு மாதம் ஓடிடுச்சு. ஓடின உடனே திரும்ப அந்த கார் வருகிறது. கார் வந்த உடனே திரும்ப உங்களை வந்து புரட்சித் தலைவர் அவர்களை அழைச்சிட்டு வர சொன்னார்னு அந்த கார் வருது. அப்போ இவர் அந்த பாடகர் வந்து திரும்ப கேட்குறாரு, ஐயா ஒரு மாதம் ஆச்சு, இந்த வேற ஒரு பாடகர் வந்து பாடலையே அது அப்படின்ட்டு. இல்லைங்க, அது புரட்சித் தலைவர் வந்து உங்களுக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு பார்த்துருக்காரு அப்படின்னு. ஆஹா அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமேல் வந்து காய்ச்சல் கொஞ்சம் நஞ்சம் இருந்தால் கூட இதை பொருட்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காரில் ஏறி அங்கே போயிடுறாரு. போயிட்டு புரட்சித் தலைவர்களை சந்திக்கிறார். சந்திக்கிறப்போ ஒரு கேள்வி கேட்குறாரு, ஐயா நான் ஒரு மாதம் என்னால் முடியல, நான் வந்து பாடுறதுக்கு வர முடியல, எப்படி நீங்கள் வேறு இந்த பாட்டை வந்து வேறு யாருக்கும் கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னு. அவர் சொன்ன வார்த்தை தான் மிக அருமையான வார்த்தை. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நான் உங்களுக்கு அந்த பாட்டை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், இப்போ நீங்களும் அதை நம்பி உங்கள் சொந்தக்காரங்களை சொல்லியிருப்பீங்க, அவங்களும் உங்களை எதிர்பார்த்துட்ருப்பாங்க, புரட்சித்தலைவர் படத்தில் இவர் ஒரு பாட்டு பாட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவளோட எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அப்போது நீங்கள் அந்த பாட்டை பாடாதப்போ அவங்க என்னென்னப்பாங்கனாக்கா, புரட்சித் தலைவர் இந்த பாட்டை வந்து இவருக்கு வாய்ப்பு கொடுக்காமல் இவர் சரியாக அதை பண்ணாமல் அவர் தூக்கி எறிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஒருத்தர் மட்டுமல்ல, இந்த சொந்தக்காரங்க ஒவ்வொருத்தரையும் அப்படி அப்படி பரப்பி உங்களுக்கு இப்போ தான் புதுசாக நீங்கள் வளர்ந்துட்டு வரீங்க, உங்களுக்கு குரல் நல்லாயிருக்கு, அதனால் அது ஒரு தப்பாகவே போயிடும், அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கணும், ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய பாடலை வந்து நான் கேட்டிருக்கேன், கேட்டு நிறைய இடத்துல கேட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு என் மனசில் தோணிச்சு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த பாட்டை கொடுத்தாரு. அது அந்த அருமையான பாடல், ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா என்கிற ஒரு பாடல். அந்த பாடல் தான் இவருக்கு வந்து ஒரு பிரேக்கை, இந்த பாடகருக்கு ஒரு பிரேக்கை கொடுத்தது. அந்த பாடகர் வேற யாரும் இல்லை, அவர் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். இன்று இவ்வளோ பிரபலமாக இருக்கிறவர், அன்று வந்து ஏதாவது ஒரு பாட்டு கிடைக்காதா அப்படின்ட்டு ஆரம்பத்தில் கிடைத்த ஒரு தெலுங்கு பாட்டு தமிழ் பாட்டெல்லாம் வந்து அவ்வளோவா பெருசாக ஓடலை, அவ்வளோ பெருசாக மக்களால்
ரசிக்கவில்லை. ஆனால் இந்த பாட்டு வந்தவுடனே மக்கள் எல்லாம் ரசித்தார்கள். அது ஒரு பெரிய பிரேக் அவருக்கு கிடைச்சது. அதனால் என்னன்னாக்கா, நாம் உயரணுன்னாக்கா யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும், உதவி பண்ணணும். பெரியவங்க யாராவது ஹெல்ப் பண்ணணும், அவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்மளோட உழைப்பு இருக்க வேண்டும். நம்ம உழைப்பு உழைத்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ இவர் வந்து வாய்ப்புகளே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு என்னடா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ சிறப்பான திறமைகள் நமக்கு இருக்குது, இந்த திறமைகள் அங்கீகரிக்கப்படவில்லையே அப்படின்னு இவர் நினச்சிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் புரட்சி தலைவர் கரெக்டாக கண்டுபிடிச்சி இவரை வந்து அப்படியே தோல் தொட்டு இவரை வந்து அப்படியே வாழ்த்துறாரு. நீங்கள் பெரிய பாடகராக வருவீங்க அப்படின்னு அன்றைக்கி வாழ்த்து முடிக்க அந்த பாட்டை கேட்டவுடனே சொல்கிறாரு, நீங்கள் பெரிய பாடகராக இருக்கிறாரு. அதனால் நாம் உழைத்து கொண்டே இருப்போம், வாய்ப்புகள் வருகிற போது அந்த வாய்ப்பை தட்டி கழிக்காமல் செய்து கொண்டிருப்போம். கண்டிப்பாக நம்ம உழைப்பு என்றைக்காக ஒரு நாள் நாம் கடுமையாக உழைப்பவராக இருந்தால் நமது உழைப்பு கண்டிப்பாக ஒரு நாள் அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.